ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி வாழைக்காயில் வரை சமைக்க போகிறேன். வித்தியாசமாக இருக்கும் இந்த வரை, நல்ல டேஸ்டாக இருக்கும். எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். வாங்கோ. 2 பச்சை வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். இதன் பின்பக்கத்தையும் நுனியையும் கட் பண்ணிட்டு, இது கொஞ்சம் பெரிய வாழைக்காய், நீட்டாக இருக்கிறபடியால் இதை ரெண்டாக கட் பண்ணி எடுக்கிறேன். சட்டியில் தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறேன். அதில் இதை போட்டு அவிச்சு எடுக்க போகிறேன். இந்த கொதிச்சு கொண்டிருக்கிற தண்ணிக்கு உப்பு போட போகிறேன். வாழைக்காய் துண்டுகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்க வேணும். இப்போ மூடி ஒரு 7-8 நிமிஷம் அவிக்கிறேன். 7-8 நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பை அப்படியே ஓஃப் பண்ணி விட போகிறேன். ஓஃப் பண்ணின பிறகும் அந்த தண்ணி நல்லா சூடாக இருக்கும், அதிலேயே கொஞ்சம் நேரம் அவியும். இப்போ இந்த தண்ணியிலிருந்து வாழைக்காயை வெளியில் எடுத்து ஆற வைக்க போகிறேன். நல்லா இந்த வாழைக்காய் ஆற வேணும். நல்லா ஆறின பிறகுதான் தோலை உரிச்செடுக்க வேணும். ஆராட்டி உறைஞ்சி எடுக்கிறது கஷ்டம், பிஞ்சு போயிடும். அதால் நல்லா ஆற வச்சிருக்கிறேன். 2 மணித்தியாலத்துக்கு மேலே, 2-3 மணித்தியாலம் அப்படி ஆறினா நெல்லம். இப்போ எல்லாத்தின் தோலையும் உரிச்செடுத்துட்டேன். இந்த உறைஞ்சிற தட்டில் பெரிய கண்ணில் உறைஞ்சி எடுக்க போகிறேன். பெரிய கண்ணில் உறைஞ்சி எடுத்தால் தான் நெல்லம். சின்ன கண்ணில் உறைஞ்சி எடுத்தால் கொஞ்சம் குமஞ்ச மாதிரி வந்துடும். இது பெரிய கண்ணில் உறைஞ்சி எடுக்க அப்படியே நீட்டு நீட்டு இதாக வருகுது. நல்லா ஆறினபடியால் பிய்யாமல் உறைஞ்சி உறைஞ்ச நல்ல இதாக வருகுது, பூ மாதிரி வரும். சூட்டோட உறைஞ்சினம்ன்று சொன்னால் பிஞ்சு போயிடும், குமஞ்சு வந்துடும். இப்போ நல்ல பூ மாதிரி உறைஞ்சி எடுத்துட்டேன். சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு, சின்ன சீரகம், உளுத்தம்பருப்பு போட்டு வதக்குறேன். வெங்காயத்தை போட்டிருக்கிறேன். பச்சை மிளகாய் உரைப்புக்கு, தேவையான அளவு உப்பு போடுறேன். வாழைக்காய்க்கு உப்பு போட்டு தான் அவிச்சிருக்கிறோம், இருந்தாலும் அதில் பெருசாக உப்புத்தன்மை இல்லை. அதனால் நான் அதுக்கும் சேர்த்து இப்போவே உப்பை போட்டிருக்கிறேன். மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைசியாக சாப்பிட விருப்பம் என்று சொன்னால் இதோட தனி மிளகாய்த்தூளும் இந்த ஸ்டேஜில் போட்டு வதக்கலாம். அல்லது கட்டைத்தூள் ஏதாவது போட்டு வதக்கலாம். எனக்கு இந்த மிளகாயில் இருக்கிற உரைப்பு காணமாக இருக்கும். அதோடு நான் கொஞ்சமாக மிளகு தூளும் போட போகிறேன்.
இதோட தேங்காய் பூ போட போகிறேன். பேக்கெட்டில் வந்த தேங்காய் துருவல் அதையும் போட்டு வதக்குறேன். இது கொஞ்சம் பெரிய பெரிய துருவலாக வந்திருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ் பூவும் போடலாம், அல்லது பேக்கெட்டில் இருக்கிற சின்ன காஞ்ச பூவும் போடலாம். இது கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக இருக்கு, மெல்லிய பெரிய துண்டுகளாக அதை போட்டு வதக்குறேன். அது கொஞ்சம் வதங்கினோடனே தேங்காய் பூ எண்ணெயோடு சேர்ந்து வதங்கினோடனே துருவி வச்சிருக்கிற வாழைக்காயை போட்டு வதக்குறேன். வாழைக்காய் முதலே அவிச்சு வச்சிருக்கிறபடியாக கரை நேரம் அடுப்பில் வச்சிருக்க தேவையில்லை. எண்ணெயில் கொஞ்சம் வதங்கி வர கணக்காக இருக்கும். வறக்கிறதுக்கு முதல் கொஞ்சமாக மிளகுத்தூள் போடுறேன். ஃப்ரெஷ்ஷாகவே போட்டால் நல்லா இருக்கும். இதோட கொஞ்சமாக வெங்காயத்தால் போட்டிருக்கிறேன். இப்போ சுவையான வாழைக்காய் வறை ரெடியாகிட்டுது. நல்ல ஒரு சுவையாக இருக்கும். நீங்களும் இப்படி செய்து சாப்பிடுங்கோ. ஒரு வித்தியாசமாக இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இவ்வளவு நேரமும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு சுவையான சாப்பாட்டோட சந்திப்போம்.